குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11ஆம் வகுப்பு புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் சாப்டர் 5 அளவீடுகள் 2 நம்ம ஒரு டாபிக் பார்க்கலாம். அதில் எஸ்ஐ அலகுகளுக்கான முன்னீடுகள்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் இருக்கிற நெகட்டிவ் முன்னீடுகளை நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பாசிட்டிவ் முன்னீடுகளை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10^1 அதுக்கு வந்து முன்னீடு வந்து டெக்கா. இப்போ நம்ம எஸ்ஐ அலகுக்கு மாற்றணும் அப்படின்னா மீட்டருக்கு மாற்றணும். இப்போ 2.5 டெக்கா மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து டெக்கா, இன்னொன்று மீட்டர். இந்த 2.5 அப்படியே எழுதிக்கிங்க. டெக்காவுக்கு முன்னீடு 10^1, மீட்டரை அப்படியே போட்டுக்குங்க. அப்போ 2.5 டெக்கா மீட்டர் அப்படிங்கிறத 2.5 × 10^1 மீட்டராக நம்ம மாற்றலாம். அடுத்து 10^2 முன்னீடு வந்து ஹெக்டா. இப்போ 2.5 ஹெக்டா மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மீட்டரில் மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த 2.5 அப்படியே எழுதிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று ஹெக்டா, ஒன்று மீட்டர். ஒன்று ஹெக்டாவுக்கு முன்னீடு 10^2, அதை அப்படியே எழுதிக்கிங்க. கடைசியாக இருக்கிற மீட்டரை போட்டுருங்க. அப்போ 2.5 ஹெக்டா மீட்டர் அப்படிங்கிறது 2.5 × 10^2 மீட்டருக்கு சமம். அடுத்தது 10^3 அப்படின்னா அதுக்கு கிலோன்னு முன்னீடு. இப்போ 7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மீட்டருக்கு மாற்றணும். இப்போ கிலோ அப்படின்னா முன்னீடு வந்து 10^3. அப்போ 7 அப்படியே எழுதிக்கிங்க. முன்னீடு கிலோவுக்கு பதிலாக 10^3, மீட்டர் அப்படியே போட்டுக்குங்க. ஏன் இந்த முன்னீடுகள் பயன்படுது அப்படின்னா, நம்ம கணக்கீடுகள் போடும்போது எஸ்ஐ அலகுக்கு மாற்றி தான் போடணும். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். அப்போ டெக்கா மீட்டரில், ஹெக்டா மீட்டரில், கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 10^6 மெகா. இப்போ 7 MΩ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஓமுக்கு மாற்றணும். மின்தடையோட அலகு ஓம். அப்போ நம்ம கணக்கீடுகள் போடும்போது ஓமுக்கு மாற்றணும் அப்படின்னா 7 அப்படியே போட்டுக்குங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தை மெகாவுக்கு பதிலாக 10^6 போட்டுருங்க. ஓம் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ 7 × 10^6 ஓம். அடுத்தது 7 MΩ கொடுத்துருக்காங்க, அதை மீட்டருக்கு மாற்றணும். இப்போ இதில் மெகாவுக்கு முன்னீடு 10^6, 7 அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ 7 × 10^6 மீட்டருக்கு சமம். அடுத்தது 10^9 ஜிகா. இப்போ 5 GM கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி மீட்டருக்கு மாற்றலாம். இப்போ 5 நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். ஜிகாவுக்கு முன்னீடு 10^9, அடுத்து மீட்டர் அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ 5 GM அப்படிங்கிறது 5 × 10^9 மீட்டருக்கு சமம். அடுத்து 5 GΩ. இப்போ 5 GΩ நம்ம ஓமுக்கு மாற்றணும், ஏன்னா மின்தடையோட எஸ்ஐ அலகு ஓம். அப்போ இந்த 5 GΩங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்ம 10^9 போட்டுக்கலாம். அப்போ 5 × 10^9 ஓம். அடுத்து 10^12 டெரா. இப்போ 4 TM கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, டெராவுக்கு பதிலாக 10^12 போட்டுக்கலாம். அப்போ 4 அப்படியே எழுதிக்கிங்க. டெராவுக்கு பதிலாக 10^12 மீட்டர். இப்போ 4 TM 4 × 10^12 மீட்டருக்கு சமம். அடுத்தது 3 TB கொடுத்துருக்காங்க. இந்த டெராவுக்கு 10^12, அப்போ 3 × 10^12 பைட்ஸ். அடுத்து 10^15 பீட்டான்னு பேர். இப்போ 3 β m கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி மீட்டருக்கு மாற்றலாம். இப்போ இதில் 3 அப்படியே எழுதிக்கிங்க. பீட்டாங்கிற முன்னீடுக்கு வந்து 10^15. அப்போ 3 × 10^15 மீட்டருக்கு சமம். 3 β m 3 × 10^15 மீட்டருக்கு சமம். தேங்க்யூ.